இன்றைய தினம் அரச மரத்தை இலைய வச்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி உங்களோட பேச போகிறேன். அரச மரம் என்றாலே தெரியும், அரசன் மரங்களுக்கு எல்லாம் அரசன் அரச மரம். பகவத்கீதையில் பெருமாள் சொல்கிறார், நான் மரங்களில் அரச மரமாக இருக்கின்றேன். எத்தனையோ மரங்கள் இருந்தாலும் ராஜ விருட்சம் என்று சொல்வது அரச மரம். அரசன் மரங்களுக்கே அரசனாகுவது அரச மரம். அரச மரத்துக்கு நிறைய சக்திகள் இருக்குது. எங்களுடைய சித்தர்கள் முறையில் பார்த்தாலும், தர்மசாஸ்திரத்தில் பார்த்தாலும், உபனிஷத்தில் பார்த்தாலும், புராணங்களில் பார்த்தாலும், எங்கே பார்த்தாலும் அரச மரத்தினுடைய மகிமைகளை நிறைய சொல்லி கொண்டு இருக்கிறேன். சித்தர்கள் நிறைய விஷயம் அரச மரத்தை பற்றி சொல்வார்கள். இன்றைய தினமும் அந்த மாதிரி சித்தர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு அரச இலை பரிகாரத்தை பற்றி தான் உங்களோட பேச போகிறேன். எப்பவுமே உங்களுடைய சாபங்கள் நீங்க வேண்டுமாக இருந்தால் பூமியில் வாழும் காலத்தில் ஏற்படக்கூடிய சாபங்கள். நான் எப்பவும் என்னட்ட பூஜைக்கு வராக்கலை, ஐயா நாகதோஷத்துக்கு ஒரு பூஜை செஞ்சு தாங்கன்னு என்னட்ட வந்தால் நான் முதல் அவையலை சொல்கிறது, முதல்ல பூஜை செய்கிறதுக்கு முன்னுக்கு அரச மரத்தை 27 முறை சுற்றி விட்டு வாருங்கள். அரச மரத்தை தொடக்கூடாது, இன்னொருத்தரில் முட்டுப்படக்கூடாது, உரசக்கூடாது. அரச மரத்தை 27 தினம் சுற்றிட்டு வா. இது நான் சொல்கிற மிக முக்கியமான பரிகாரம். என்னட்ட ஜாதகம் பார்க்க வர எல்லாருக்கும் தோஷங்கள் பரிகாரம் செய்ய முன்னுக்கு அரச மரத்தை சுற்றிட்டு வாங்கன்னு நான் எப்போவும் சொல்கிறது. அரச மரத்தை சுற்றுவதனால் நிறைய விஷயம், எப்பப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரம் எல்லாம் அரச மரத்தை ஒரு முறை சுற்றி கொண்டு வாங்க, 3 தரம் சுற்றுங்க. 27 தரம் என்பது ஒரு சித்தர்கள் முறையில் வந்த ஒரு கணக்கு. அரச மரத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 27 முறை சுற்றி வாருங்கள். உங்களுக்கு இறைவன், நீங்கள் போய் கோயிலில் சாமி கும்பிட்றீங்க, ஆனாலும் எனக்கு பலன் இல்லையே ஐயான்னு நினைச்சா உங்களை சுற்றி சில சாபங்கள் இருந்தால் உங்களுக்கு பலன் கிடைக்காது. அரச மரத்தை போய் சுற்றிட்டு வந்து சாமி கும்பிட்டீங்களா இருந்தால் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாட்டுக்கு முன்னுக்கு அரச மரத்தை 27 தரம் சுற்றிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஏதாவது எனக்கு மனசு சரியில்லாமல் இருக்குது ஐயா, மனசே குழஞ்சு போய் இருக்குது, மனசில் நிம்மதி இல்லை, திருப்தி இல்லையா, ஒரு முறை அரச மரத்தை சுற்றி பாருங்கோ, உங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், நிதானமாக உங்களால் முடிவெடுக்க முடியும். எப்போ மனநிலை குழம்பி போயிருந்தாலும் அரச மரத்தை போய் சுற்றிட்டு வாங்கோ. புள்ளை இல்லைன்னு சொல்லுவினம், அரச மரத்தை சுற்றி அடிக்கடி சுற்றி வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அரச மரத்திலிருந்து வெளியிடக்கூடிய காற்று எங்களுக்கு புத்துணர்ச்சியை தரும். விஞ்ஞான ரீதியாகவும் அரச மரத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி அது ரொம்ப அற்புதமான மரம்னு சொல்லியிருக்காள். சரி, இப்போ இன்றைக்கு என்ன, அரச மரம் சக்தி மிக்கது, அரச மரத்துக்கு நிறைய பலன் இருக்குது, அரச மரத்தடியில் இருந்து தியானம் செய்யலாம், அரச மரத்தடியில் இருந்து யோகாசனம் செய்யலாம், அரச மரத்துக்கு கீழே இருந்து பிராணாயாம பயிற்சி செய்யலாம், அரச மரத்தை சுற்றி கும்பிடலாம், அரச மரத்து இணல்ல படுத்து தூங்கலாம். எல்லாத்துக்கும் அரச மரம் சக்தி மிக்கது. அப்படிப்பட்ட ஒரு அரச மரத்துக்கு கீழே ஒரு விநாயகர் சிலை இருந்தால் அந்த சிலைக்கும் அபூர்வமான சக்தி உண்டு. சாதாரண இடத்துல இருக்கக்கூடிய விநாயகர் சிலையை விட இயற்கையாக அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கு அபூர்வமான சக்தி உண்டு. அப்படி எங்கேயாவது உங்களுடைய பிரதேசத்தில் அல்லது உங்களுக்கு அருகில் அரச மரத்தில் ஒரு புள்ளியார் இருந்தால் அந்த விநாயகரை பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோடு வழிபட்டு வாருங்கள். அந்த விநாயகரை ஒரு முறை 27 முறை சுற்றி கும்பிடுங்கோ, கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். பிள்ளையாருக்கு ஒரு நேத்தி, அரச மரத்தோட பிள்ளையார் இருந்தால் அவருக்கு சக்தி அதிகம். ஒரு நேத்தி வைங்க, நான் வெளிநாட்டுக்கு போகணும், நான் பரீட்சையில் பாஸ் பண்ண வேண்டும், எனக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், இந்த மாதிரி நேத்தி வச்சுட்டு அரச மரத்தை சுற்றி அந்த விநாயகரை கும்பிட்டான் நினைச்சது உடனடியாக நடக்கும். உண்டு. புளிய மரம் கூடாது, புளிய மரத்தில் ஒதுங்கக்கூடாது. புளிய மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய காற்று உங்களுக்கு சோர்வை தரும். அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய காற்று உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரும். இது அனுபவப்பட்டவர்களுக்கு நல்லா தெரியும். கற்பக்கோளாறு உள்ளவர்கள், கருப்பை நோய் இருக்கக்கூடிய பெண்கள் அரச மரத்தை சுற்றி வந்தால் கருப்பை சம்பந்தமான நோய்கள் உங்களுக்கு இல்லாமல் போய் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரச மரத்தில் இருந்து 108 இலைகளை பறித்து கொள்ளுங்கள். 108 இலை, அரசம் இலை 108 வேணும். அதில் கிளியாத இலையாக இருக்கணும், சொத்தி இல்லாத இலையாக இருக்கணும், பூச்சி அரிக்காத இலையாக இருக்கணும். 108 அரச மரத்து இலை. இந்த பரிகாரத்தை ஒரே ஒருக்கா செஞ்சால் காணும், ஒரு முறை செய்யுங்கள்.
ஒரு அரச மரத்திலேருந்து 108 அடி. ஒன்று அந்த இலையை வெறும் கைகளினால் பறித்து எடுக்க வேண்டும். ஒரு அரச மரத்தில் இருந்து ஒரு கத்தியால் வெட்டக்கூடாது, பாக்குவெட்டி பாவிக்கக்கூடாது. இரும்பு அல்லது உலோகத்தினால் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. ஒன்று அரசமில 108 வெறும் கைகளினால் நீங்கள் பிச்சு கையெல்லாம் பிக்கலாம், பிச்சு எடுக்க வேணும். அப்படி இல்லையா இருந்தால் ரெண்டு கல்லை வச்சு ரெண்டு கல்லால் நசுக்கி அந்த இலையை எடுக்கணுமே தவிர உலோகத்தினால் செய்யப்பட்ட பொருட்களினால் அந்த இலையை வெட்டக்கூடாது. முக்கியமாக கத்தியாலேயோ ஒரு இரும்பு தண்டாலேயோ உலோகத்தினால் அதை வெட்டக்கூடாது. அப்போ கத்தியால் வெட்டக்கூடாதுன்ட்டு முதலாவது குரடு கத்தி பாவிக்கக்கூடாது. வெறும் கைகள் அல்லது ரெண்டு கல்லால் நசுக்கி அந்த உலோகம் எப்போவுமே பூஜைக்காக ஒரு பொருளை ஒரு விருட்சத்திலிருந்து ஒரு பொருளை கத்தியால் வெட்டி எடுக்கக்கூடாதுன்ட்டு சாத்திரம் சொல்லுது. சரி, அந்த கத்தியோ உபயோகப்படுத்தக்கூடாது. கைகள்னால 108 அரசமிலையை எடுக்கிறீங்க. இப்போ அந்த ஒவ்வொரு அரசமிலையெல்லாம் வரிசையாக ஒரு இடத்துல அடுக்கி அதுக்கு சந்தனத்தில் பொட்டு வையுங்கோ, குங்குமத்தில் பொட்டு வையுங்கோ. 108 இலை, அதுக்கு மேலே ஒரு கொட்டைப்பாக்கு அதையும் வச்சுட்டு பதவி உயர்வு வேண்டும் என்றது சிறப்பு வழிபாடு. யார் யாருக்கு செய்கிற தொழிலில் பதவி உயர்வு வேண்டுமோ அவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அல்லது இருக்கக்கூடிய பதவியை தக்க வைக்க வேண்டுமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். செல்வம் சேர வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பண வரவு, வர வேண்டிய இடத்துலேருந்து எனக்கு காசு வர வேண்டும், வர வேண்டிய காசு எனக்கு வரதில்லையா. சில பேர் சொல்லிடும், நான் சரியான கஷ்டத்தில் இருக்கணையா, எனக்கு வர வேண்டிய காசு வந்தாலே என்னுடைய கஷ்டம் எல்லாம் நீங்கிவிடும், வர வேண்டிய காசு வரவில்லை. இப்படிப்பட்டவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். செல்வம் இல்லை ஐயா, எனக்கு கொஞ்சம் காசு வரணும், எனக்கு வருமானம் உயர வேண்டும், செல்வம் அதிகரிக்க வேண்டுமென்றால் இந்த பரிகாரம் செய்யலாம். முக்கியமாக பதவி உயர்வுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், விரும்பிய இடமாற்றத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இந்த பரிகாரத்தை வடிவாக செய்யலாம். 108 அரசம் இலையை அடுக்கிறீங்கள், அதுக்கு பொட்டு வைக்கிறீங்கள், சந்தனத்தில் குங்குமத்தில் பொட்டு வைக்கிறீங்கள். 108 பாக்கு கொட்டை பாக்கு அதில் வச்சுட்டு இதை வழிபாடு செய்து நல்ல வடிவாக பயத்தோடு பக்தியோடு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து அந்த 108 இலையையும் அப்படியே ஓடுகின்ற தண்ணீரில், அதாவது ஆற்றுல தான் ரொம்ப சிறப்பு, ஓடுகின்ற தண்ணீர்ன்ற சாத்திரத்தில் சொல்லப்படுது. அப்போ ஆறு ஆற்றுல கொண்டே விட்டீங்களா இருந்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும். இந்த பரிகாரத்தை ஒரு தரம் தான் செய்யணும். இன்னொன்றும் செய்யலாம், இந்த 108 இலையையும் பொடி செய்து அதை சாம்பிராணியாக வீடு முழுக்காக காட்டி வரலாம், அதுவும் உங்களுக்கு இருக்கும். இன்னும் ஒரு விஷயம், எனக்கு பதவி உயர்வு வேண்டும், 108 இலையிலையும் பேனையால் எழுதுங்கோ, எழுதலாம், 108 இலையிலையும் எழுதுங்கோ. முதல்ல எனக்கு பதவி உயர்வு வேண்டும், எனக்கு பதவி உயர்வு வேண்டும், எனக்கு பதவி உயர்வு வேண்டும், இந்த மாதிரி 108 இலையிலையும் எழுதி அதை தெய்வத்து உங்களை இஷ்ட தெய்வம் சிவனா முருகனா லட்சுமியா சரஸ்வதியாக உங்களை இஷ்ட தெய்வத்துக்கு முன்னுக்கு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த இலைகளை பொடியாக்கி சாம்பிராணியாக போடலாம் அல்லது தண்ணீரில் ஊறவிடலாம். அந்த 108 இலைகளையும் சுருட்டி வெத்தலை மாலை கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரசம் இலையில் எழுதி அதை சுருட்டி அதை உங்களுக்கு விரும்பிய தெய்வத்துக்கு சிவனாக இருக்கலாம், அம்மனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், காளியாக இருக்கலாம், மாரியாக இருக்கலாம், விரும்பிய தெய்வத்திற்கு மாலை கட்டி போட்டீர்களாக இருந்தால் நீங்கள் நினைத்தது மிக விரைவாக நிறைவேறும். ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், பதவி உயர்வை பற்றி எழுதலாம், அல்லது பதவி தக்க வைக்க எனக்கு இருக்கிற பதவி கிடைக்கணும், அல்லது எனக்கு செல்வம் சேர வேண்டும், எனக்கு செல்வம் சேர வேண்டும், எனக்கு செல்வம் சேர வேண்டும்ன்ற 108 இலையில் எழுதி போட்டு அதெல்லாம் 108 சுருக்கி மாலையாக கட்டி ஒரு பிள்ளையாருக்கு கொண்டு போடுங்க. நீங்கள் எதை எண்ணுகின்றீர்களோ எதை விரும்புகின்றீர்களோ அதை எழுதுறது ரொம்ப விசேஷம். ஒரு விஷயத்தை ஆழமாக நினைத்து கொள்ளுங்கள், அரச மரத்திற்கு அபூர்வமான சக்தி உள்ளது. அரச நான் எல்லாம் எங்கள் அரச மரத்தை கண்டாலும் விடுறதில்லை, எங்களுக்கு குறிப்பிட்ட வசதியான இடத்தை பிடிச்சி வச்சுக்கொள்ளது, அதுக்கு கீழே போய் தியானம் இருக்கின்றது. எதை நினைத்து தியானம் இருக்கின்றீர்களோ எதை திரும்ப திரும்ப நினைச்சு கொண்டு அரச மரத்துக்கு கீழே போய் நல்ல வடிவாக உட்கார்ந்துருங்க, சுகாசனம் வசதியான மாதிரி உட்கார்ந்து கொண்டு நான் கல்வியில் பரீட்சையில் தேர்ச்சி பெற வேண்டும், நான் பரீட்சையில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று நினைச்சு தியானம் இருந்தீங்களா இருந்தால் கண்டிப்பாக பரீட்சையில் வெற்றி பெறலாம்.
நான் சொல்கிறது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். நிறைய பிரச்சனை. சில பேர் ஒருத்தர் என்னட்ட வந்தார், ஒரு அன்பர், அவருக்கு கோர்ட்டில் வழக்கில் பிரச்சனை, அவரோட பக்கம்தான் முழுக்க நியாயம் இருக்குது, ஆனாலும் அவருக்கு சரியான தீர்ப்பு வேற இல்லை, இழுத்து கொண்டே போகுது. ஜாதகத்தை பார்த்தால் நேரகாலம் எல்லாம் கணிச்சு நான் சரியான ஓரைகளும் கணிச்சு அவர்கிட்ட போய் சொன்னேன், அரச மரத்துக்கு கீழே இருந்து எனக்கு வழக்கில் வெற்றி பெற வேண்டும், என்னோட வழக்கில் நான் இப்படியே 108 இலையில் எழுதி வைக்க சொல்லி, அப்படி 108 இலையில் அதை எழுதி அதுக்கு பொட்டு வச்சு பார்க்க வச்சு அதை அப்படியே கடலில் ஓர விட்டார். அது மட்டும் இல்லாமல் அரச மரத்துக்கு கீழே இருந்து நம்பிக்கையோடு அவர் ஜபம் செய்தார். அவருடைய பல வருடங்களாக இழுத்து வந்த வழக்கு வந்து வெற்றி அடைந்தது. இந்த மாதிரி நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அரச மிலைக்கு அபூர்வமான சக்தி உண்டு, அதை நீங்கள் வேண்டியதை எழுதுங்கோ. ஆனால் இதில் என்ன விஷயம் என்றால், பயத்தோட பக்தியோட இது எல்லாத்தையும் விட நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். ஐயா சொல்லிட்டேன், ஜோசியர் சொல்லிட்டேன், நான் போய் இதையும் செஞ்சு பார்ப்பமே, எத்தனையோ செஞ்சுட்டேன், இதையும் செஞ்சு பார்ப்பேன்னு செய்தால் உங்களுக்கு வேலை நடக்காது. நம்பிக்கையோடு ஐயா சொல்லிட்டார், இது கண்டிப்பாக நடக்கும், எனக்கு வர வேண்டிய பணம் வர வேண்டும், எனக்கு வர வேண்டிய ஏதாவது ஒரு வசனத்தை சின்னனாக்கி அதை பேனையினால் அரசமிலையில் எழுதி அதை வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை மாலையாக கட்டி சிவனுக்கு போடலாம், அரசமிலையில் கட்டிய மாலையை சிவனுக்கு போடலாம், அம்மனுக்கு போடலாம், முருகனுக்கு போடலாம், பிள்ளையாருக்கு போடலாம். எந்த தெய்வத்தை நீங்கள் நம்புகின்றீர்களோ, எது உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கின்றதோ, குலதெய்வத்துக்கு கொண்டே போடுங்க. ஏதாவது நீங்கள் எந்த தெய்வத்தை, குலதெய்வ வழிபாட்டில் எனக்கு ஆர்வம் அதிகம் ஐயா, குலதெய்வ வழிபாடு நான் சரியாக செய்கிறேன், தவறாமல் செஞ்சு வரேன், குலதெய்வத்துக்கு நீங்கள் இதை போட்டு வரலாம். குலதெய்வத்துக்கு போட்டு வந்தாலும் இந்த மாலையை போட்டோம், ஒரு முறை செய்தால் போடும், முடிந்தால் 3 முறையும் செய்யலாம். ஒரு முறை செய்தாலே உங்களுக்கு கைமேல் பலன் காண்பீர்கள். இது முக்கியமான பரிகாரம், நம்பிக்கையான பரிகாரம். தொடர்ந்து இந்த முயற்சி செஞ்சு வாங்கோ, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.